டியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவில் பதிமூன்றாவது சீர்திருத்த சட்டம் பற்றி ஊடகங்கள் பேசியிருப்பது என்ன அரசியல் கட்சிகள் ஊடகங்கள் கூறியிருக்கும் கருத்துக்களும் அவற்றின் மீதான பார்வையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக பதிமூன்றாவது சிறுத்தைச் சட்டம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் என்னென்ன ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றன எதை எதை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன என்கின்ற விவரத்தை தனக்கு எழுதி தர வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க சர்வ கட்சி மாநாட்டை திடீரென கூட்டி அங்கு கொடுத்த அறிவித்தலின் பின்னதாக கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை எழுதுவதில் முனைப்பாக ஈடுபட்டிருக்கின்றன இதில் முக்கியமானது இந்த விவகாரத்தை குழப்பக்கூடிய இடத்தில் இருப்பது பொதுவாக இலங்கையினுடைய வரலாற்றில் எதிர்கட்சிகளாகவே இருக்கும் அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மிக தந்திரமான ஒரு பதிலை வழங்கியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியை எதிராக தமிழ் மக்கள் பார்க்காத விதத்தில் அந்த பதில் இருக்கின்றன பதிமூன்றாவது சீர்திருத்தத்திலே மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில் தாங்கள் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை என்று கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது அவர்கள் போடுகின்ற ஒரு பொடிதான் பிரச்சனையாக இருக்கின்றது அதற்கு முதலாவதாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள் அதை நடத்தி முடித்தவுடன் மாகாண சபைகள் கேட்கின்ற இந்த விவகாரத்தை நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்துவிடலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சர்வ கட்சி மாநாட்டை நடத்திய பொழுது கூறியது ஒன்று அதிகாரங்களை கேளுங்கள் இல்லை தேர்தலை கேளுங்கள் தேர்தலும் அதிகாரமுமாக இரண்டையும் பேசாதீர்கள் என்று எழுந்து சென்றது தெரிந்ததே ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் தேர்தலை நடத்துவதற்கு தயார் இல்லை என்பது முக்கிய உடையமாகும் தேர்தலை நடத்துவாராக இருந்தால் பொதுஜன பிரமுனா களத்தில் பலத்த அடிகளை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அறகலைய போராட்டத்தின் பின்னதாக பொதுஜன பெணவனுடைய செல்வாக்கு உயர்ந்ததாக தெரியவில்லை ஆகவே ரணில் விக்ரமசிங்கா தேர்தலை விரும்ப மாட்டார் அதை நன்கு தெரிந்து போலீஸ் அதிகாரங்களுக்கு நாங்கள் தடையில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி கூறியிருப்பதானது தட்டொன்றை வைத்து பாயாசத்தை ஊற்றி கொக்கை விருந்திற்கு அழைத்தது போல இருக்கின்றது இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங்கா இந்தியாவிற்கு சென்று மோடி அவர்களுடன் பேசிய பொழுது இருவருமே தமிழர்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதில் வாய் மூலமாக எழுத்தில் இல்லாத இணக்கப்பாடொன்றை கண்டதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் மாகாண சபைகள் என்பது அவற்றை நிர்வகிப்பதற்கான நிதியுடன் சம்பந்தப்பட்டது அவை ஐந்தாண்டு காலமாக இருந்தால் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்னென்ன வேலை திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்கின்ற எந்தவிதமான வேலை திட்டங்களும் இன்று வரை முப்பத்தி ஆறு வருடங்களாக எழுதி செய்யப்படவில்லை ஏற்கனவே ஒரு இருந்தவர்கள் கூட என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லாவற்றையும் குழப்பி அடித்ததும் பழைய வரலாறாக இருக்கின்றது இந்த வகையில் கட்சி தொடர்பான பரிந்துரைகளை எழுதி சமர்ப்பித்து சம்பந்த நபர்களையும் அழைத்து சென்று ஜனாதிபதியுடன் பேச இருப்பதாக தெரிவிக்கின்றது தமிழரசு கட்சி பதினூன்று தொடர்பாக தன்னுடைய பரிந்துரைகளை முப்பத்தி ஆறு வருடங்களாக எழுதவில்லையா என்ற கேள்வியை அந்த செய்தி கேட்கவில்லை பாம்பின் பாம்பறியும் என்பது போல ரணிலுக்கு இந்த பிரச்சனைகளினுடைய சகல வடிவங்களும் தெரியும் ஆகவே இதை வெறுமனே பேச்சுக்களாக வைத்துக் கொண்டே காலத்தை ஓட்டுவதற்கான வழிகள் இருப்பதும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் ஒரு சிறிய விடயத்தை கூறியிருக்கின்றார் இந்த மாகாண சபைகளை அமைக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் பங்கு பெற்ற கூடியவாறு ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அதாவது வடக்கு கிழக்கில் மாகாண சபைகள் வந்த பொழுது தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கு குறைந்து மாகாண சபை முதல்வர்களும் அவர்களை சுற்றி இருக்கும் மந்திரிகளுக்கும் ஏற்பட்ட மரியாதையானது கூடுதலாக இருந்தபொழுது பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நட்சத்திர அந்தஸ்தை இழந்து மாகாண சபை அரசியல் முக்கிய இடம் பிடித்தவுடனும் முக்கியமான விழாக்களில் எல்லாம் மாகாண சபை அரசியல்வாதிகளை தலைமை தாங்கிய பொழுது அவர்களுக்கு வெறுப்பே ஏற்பட்டு மாகாண சபையே வேண்டாம் என்பதற்கு திரை மறைவில் வேலை செய்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அரசியல்வாதிகளை பிடித்திருக்கின்ற இந்த நோய் ஈகோ பிரச்சனை என்பது ரணிலுக்கு தெரியும் இவர்களிடையே இருக்கின்ற ஈகோ பிரச்சனை இந்த நாட்டில் எந்த நன்மையையும் ஏற்பட விடாமல் அவர்கள் தடுப்பார்கள் என்பதையும் ரணில் அறிந்திருக்கின்றார் என்பதும் அவருடைய உரையாடல்களில் தெளிவாக தெரிகின்றது இன்னும் சிலர் கூறுகின்ற பொழுது போலீஸ் அதிகாரங்களை வழங்கினால் போலீஸ் என்பது முதலமைச்சருக்கு தொண்டு செய்யும் ஒன்றாக மாறும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது ஒன்பது மாகாண சபைகளுக்கும் ஒன்பது விதமான போலீஸ் வந்து ஒன்பது விதமான தலைவெளிகளை தரும் தமிழகத்திலே அதனுடைய ஊழல் வடிவங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபையிலும் நாளாவட்டத்தில் போலீசார் தமிழ்நாடு காவல்துறை போல ஆகிவிட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சம் அதில் தொனிப்பதை மறுக்க முடியாது பதிமூன்று தொடர்பாக இன்னொரு கட்டுரையும் வெளியாகி இருக்கின்றது முன்னாள் வரலாற்றுத்துறை பேராசிரியரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வேந்தராகவும் இருக்கின்ற கானா பத்ம அவர்கள் கூறுகின்ற பொழுது பதிமூன்று என்பது இந்த நாட்டில் ஒரு தேசிய இனமாக தமிழர்களை அடையாளம் காட்டியது என்பதை மறந்துவிடக் கூடாது வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலங்களில் தமிழர்களினுடைய தாயகம் என்பதை உத்தியோகபூர்வமாக அந்த ஒப்பந்தமே உறுதி செய்தது ஆனால் தமிழர்கள் இரண்டு தவறுகளை இழைத்ததாக சுட்டிக்காட்டுகின்றார் ஒன்று உரிய நேரத்தில் எதை கேட்க வேண்டும் என்பதில் அவர்களிடம் ஒரு போல்டான தெளிவு இருக்கவில்லை இரண்டாவது கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தவறவிட்டது அவர்களுடைய இரண்டாவது தவறாக இருக்கின்றது இதனால் இருபத்தி ஐந்து நாடுகள் ஒன்றிணைந்து போராட்டத்தையே முற்றாக அளித்து இன்று நாங்கள் ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கின்றோம் இனியும் நாம் கூடாது என்று அவர் எழுதியிருக்கின்றார் இந்தியா தமிழர்களினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறுவது தமிழகத்தில் வந்து தமிழ் மிக பழைய மொழி என்று கூறுவது போல கூறிவிட்டு வடக்கே சென்று நின்று எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும் என்று கூறுகின்ற பாஜகவினுடைய அரசியல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எடுத்துரைத்திருக்கின்றார் அதே தமிழின் புகழ் பாடுகின்ற நிலைதான் இந்தியாவிற்கு தமிழர்களினுடைய தீர்க்க வேண்டும் கோட்பாடாக இருக்கின்றதா என்பது ஒரு சந்தேகம் ஏனென்றால் இந்தியாவின் இலங்கை கொள்கையானது கொழும்பை பகைக்க கூடாது என்ற கொள்கையாகவே இருக்கின்றது இதுவரை தமிழர்களுக்கு நேர்ந்த எந்த அவலத்திலும் இந்தியா கொழும்பை பகைத்ததாக இல்லை என்பது இன்னொரு கட்டுரை சுட்டிக்காட்டுகின்ற இருக்கின்றது இந்தியா பகைக்க விரும்பாது என்றால் தமிழர்கள் கொழும்பை பகைத்துக் கொண்டு இந்தியாவுடன் உதவி கேட்டு நின்றால் இந்தியா உதவி செய்யாது என்பதை தமிழர்கள் இத்தனை ஆண்டு காலமாக புரியாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த கட்டுரை எடுத்துரைக்கின்றது இதுதான் முப்பத்தி ஆறு வருடங்களாக பதிமூன்றின் பரிதாப வரலாறாக இருக்கின்றது போரில் காணாமல் போனவர்களை கூட சிலவேளை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பதிமூன்றினால் ஒரு விடிவை கண்டுபிடிக்க முடியுமா என்றால் அது சந்தி தான் என்பதையே இந்த செய்திகளின் தொகுப்பு காட்டுகின்றது இது தமிழனுடைய இலங்கை செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே